தன் வாழ்வில் வெற்றியடைய ஜோதிடத்தை நாடுகிறோம். அவ்வகையில் ஜோதிட சாஸ்திரம், எண்கணிதம், வாஸ்து சாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்களில் பண்டிதம் பெற்று மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற மேலைய நாடுகளில் ஜோதிட ஆன்மீக சத்சங்கம் நிகழ்த்துகிறார். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425. வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, இது வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சி. நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு விதத்துல ஏதாவது ஒரு கவலை, சிந்தனை, பிரச்சனை சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா பெற்றோர்களுக்கு முக்கியமான கவலை, முக்கியமான சிந்தனை யாரை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட பிள்ளைகளை பத்தி தான். அதுவும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ள அப்பாடான்னு ஆயிடுது. இன்னைக்கு உங்க எல்லாருடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை தான் ஜோதிட கலாரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள்கிட்ட நான் கேட்க இருக்கேன். வணக்கம். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கை கூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம் கை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. வணக்கம். வணக்கம். எல்லாராத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு கவலை வந்து அவளோட பிள்ளைகளை பத்தி தான். அதுவும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவ சாப்பிடக்கூடிய அந்த உணவு வகைகளா இருக்கட்டும், ஏகப்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகள், அதுவும் வந்து ஸ்கூல்ல வந்து சரியா படிக்கிறது இல்லை, அதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றா. அதுவும் அவளுக்கு டைவர்ஷன் அப்படின்னு பல விதத்துல வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு தீர்த்து வைக்கிற வகையில என்ன ஒரு பரிகாரங்கள் பண்ணலாம்? கண்டிப்பா. அதாவது இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா அதிபலம் இல்லை அப்படின்னு சொல்லுவா, எல்லாம் அந்த காலத்து உடம்புடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிப்போயிடுது. இன்றைக்கி வந்து எதை சாப்பிட்டாலும் அதில் வந்து ஒரு கலப்படங்கள் இருக்கிறது, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா உடல் உபாதைகள் அதனால் வர்றது. குழந்தைகளுக்கு டாக்டர் சொல்கிறார் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறார். முந்தியெல்லாம் அப்பா அம்மா சொன்ன விஷயத்த குழந்தை கேட்கும், இன்றைக்கி குழந்தை சொல்லிட்டு இருக்கிற விஷயத்த அப்பா அம்மா கேட்க வேண்டியதாக இருக்குது. ஒரு அம்மா எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருந்தா, அந்த அம்மா சொன்னால் சுவாமி குழந்தைக்கு சுவாமி வேலை நம்பிக்கையே இல்லைங்க, அவங்க கோயிலுக்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னா. நான் நினச்சேன் எங்கள் அப்பா மாட்டேனா இப்படி சொல்லியிருந்தாலே போதுமே, முடிஞ்சது, அன்னையிலேருந்து இருக்கவே மாட்டோமே அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அந்த மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு வந்து இப்படி ஆயின்னு இருக்கு. ஸோ ஏதோ ஒன்று பெரியவங்க சொன்னாலும் இல்லை இதை டிபெட் பண்ணி இது கிடையாதுங்கிற பேசுகிற அளவுக்கு இருந்துட்டுருக்கு. ஸோ அப்படி ஏன் வந்தது? நம்ம ரத்தம் தான், ஆனால் நமக்கு ஏன் ஆப்போசிட்டாக பேசுறது? நம்ம குழந்தை தான், நமக்கு ஏன் எதிர்த்து ஆப்பில் பேசுறது? இது நிறையா பேர்ட்டு இருக்கக்கூடிய கேள்வி. கொஞ்ச நாள் இது அப்பா அம்மாக்குள்ள சண்டை வந்துடுறது, நீ சரியாக வளர்க்கலைன்னு அப்பா வந்து அப்பா சொல்கிறது, நீ எங்கே சரியாக வளர்க்க விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அம்மா பேசுறது. இப்போ குழந்தைகள்னால அப்பா அம்மாவுக்கு பிரச்சனைகளும், அதே மாதிரி அப்பா அம்மானால குழந்தைய வந்து நிம்மதி, இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை பிடிச்சுட்டே இருக்கா, எனக்கு எப்போ சாமி ஜாதகம் நல்லா இருக்குன்னு குழந்தைகளே கேட்குற அளவுக்கு ஆயிடுத்து. இதுலேருந்து என்ன விடுதலை, என்ன மாற்றங்கள் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பொதுவாக ஒரு குழந்தை ஜனனமாகறதுக்கு முன்னாடி மாசமாக இருக்க முன்னாடி மாசமாக இருக்கிற பொழுது நம்ம நல்ல நல்ல விஷயங்களை கேட்கணும். இதுக்கு தான் மந்திரங்கள் உதவிகரமாக இருக்குது. நாம சங்கீர்த்தனம்ங்கிற கீர்த்தனம் இருக்குது. நாம சங்கீர்த்தனா சுவாமியினுடைய நாமம். அந்த காலத்தில் ஒவ்வொரு உபாதைகளுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடுறது வழக்கமாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தை நல்லபடியாக பின்னாடி வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் சுத்தமாக இருக்கணும். அஞ்சாம் இடம் பலமாக இருக்கணும்னா அஞ்சாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள். எதிர்மறையான கிரகங்கள் இருந்தால் அது அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் லக்னத்தை பாதிக்கும். அஞ்சாம் இடம் எதிர்மறை இல்லாமல் நல்ல கிரகமாக இருந்தால் குழந்தையினுடைய லக்னம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். லக்னம்னா அந்த குழந்தையுடைய செயல் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். ஸோ ஆக இதைத்தான் அந்த காலத்தில் பெற்றோர் செய்த வினை பிள்ளைகளை சாரும், பிள்ளைகள் செய்யும் வினை பெற்றோரை சேரும் அப்படின்னா. அந்த மாதிரி இந்த பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் சுத்தமாக இருக்கணும். இதுக்கு வேண்டி நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரம் என்ன? ஒவ்வொரு திங்கக்கிழமை சிவாராதனை பண்ணுறது நல்லது, சிவலிங்கத்துக்கு அபிஷேகங்கள் பண்ணுறது நல்லது. ருத்ர சமக்க பூஜை அப்படின்னு சொல்லுவான், ருத்ராபிஷேகம்னு சொல்லுவான், சங்காபிஷேகம்னு சொல்லுவான். இந்த ஆராதனை பண்ணினாலே
சர்வவிதமான பாதிப்புகளும் குழந்தைகள் அமைதியாக குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பல வீடுகளில் இந்த விஷயம் உதவிகரமாக இருக்குங்கிற நினச்சிருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவஷிஷ்யதே. வேல் வேல் முருக வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. நன்றி நேயர்களே. இன்னைக்கு நம்ம வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில திரு மகேஷ் ஐயர் அவர்கள் சொன்ன அந்த பரிகாரங்களை நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு சரியான தீர்வு கிடைச்சு சந்தோஷமா இருக்கலாம். இல்ல மேற்கொண்டு வேற ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா கூட உங்க டிவி ஸ்கிரீன்ல தெரிகிற போன் நம்பருக்கு கால் பண்ணி உங்க குழந்தைகளோட ஜாதகங்களோட நீங்க நேரடியா வந்து சுவாமியை சந்திக்கலாம். அல்லது www.murugasayas.com அப்படிங்கிற எங்களோட இணையதள முகவரியில லாகின் பண்ணியும் உங்களுக்கான சந்தேகங்களை மெயில் மூலமாகவும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா வாழ்வில் வசந்தம் அப்படிங்கிற எங்களோட ஃபேஸ்புக் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் இன்னொரு வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர் அவர் நடத்தும் ஜோதிடம் எண் கணித வகுப்புகள். அடிப்படை வகுப்புகள் 2 நாட்கள், ஜாதகம் எண் கணித வகுப்புகள் 1 மாதம். சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425.